ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கனடாவில் ட்ரக் டிரைவர் ஜாப், அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனடாவில் ட்ரக் டிரைவர்ன்றது ஒரு டிமாண்டிங் ஜாப்பா, இல்லை இதுக்கு முன்னாடி அதுக்கெலாம் ஒர்க் பெர்மிட் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைசன்சிங், நம்ம லைசன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லை எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பெர்மிட் இருக்கிற ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கில் போய் பார்க்கலாம். யூஸ்வலாக அப்ராடில் வேலை தேடும் போது அந்த ஜாப் வந்து உண்மையிலே அந்த கண்ட்ரியில் அது டிமாண்டிங்காக இருக்கா, அப்படி டிமாண்டிங் இருந்தால் இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஒர்க் பர்மிட் நடந்திருக்கா, இல்லை அதுக்கான இமிக்ரேஷன் கிடச்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இல்லை டிமாண்டிங் இல்லாமல், இல்லை ஃபீஸிபிள் இல்லாத ஒரு ஆப்ஷனில் இருக்கிற ஒரு ஜாப் தேடுறோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஜாப் நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ அந்த ட்ரக் டிரைவருக்கு டிமாண்டிங் இருக்கா, அதுக்கு ஒர்க் பர்மிட் நடந்திருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து கனடியன் கவர்மெண்ட்லேருந்து ஒர்க் பர்மிட்டுக்கு, ஐ மீன் எல்எம்ஏக்காக ரிலீஸ் பண்ணுற ரிப்போர்ட். இது இந்த ரிப்போர்ட்லேருந்து நம்ம வந்து இப்போ ட்ரக் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வேறு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா 2020 ஜனவரியிலேருந்து 2021 ஜூன் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இது இருக்குது. ஸோ இதிலிருந்து நான் மொத்தமாக கவுண்ட் பண்ணி இங்கே ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு குவார்ட்டராக இங்கே ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2020 மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஒர்க் பர்மிட் கிட்ட ட்ரக் டிரைவருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரக் டிரைவரோட என்ஓசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 7511. ஸோ அந்த 7511 2020 ஹோல் இயரில் 4000 பேருக்கு ஒர்க் பர்மிட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் 4000 பேர் வந்து ஒர்க் பர்மிட் கிடச்சி கனடாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இதில் வந்து எவ்வளோ பேர் இந்தியன்ஸ், இது எவ்வளோ பேர் நான் இந்தியன்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நமக்கு என்ன வேணும்னா, இப்போ 4000 பேர் வந்திருக்காங்க, அவங்க எங்கே இருந்தாலும் வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ 2021 பார்த்தீங்க அப்படின்னா 1671 பேர், ஐ மீன் 1700 பேர்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஹோல் இயர் கிடையாது, ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் தான். ஸோ 6 மந்த்ஸ் கிட்ட தான். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்க 6 மந்த்ஸ்க்குன்னு ரிப்போர்ட் எதுவும் இல்லை. ஸோ இந்த இயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1700 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த அந்த 3 மந்த்ஸில், இப்போ ஒரு 3 மந்த்ஸாக இங்கே ஸ்பிளிட் பண்ணி இங்கே இருக்கும் ரிப்போர்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மந்தில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ற. ஸோ இதில் அதிகமாக வந்தது பார்த்தீங்கன்னா 2020 ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் தான். இப்போ இந்த ரிமோட்டில் நமக்கு தேவையான டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக் டிரைவருக்கு உண்மையாகவே ஒர்க் பர்மிட் நடந்திருக்கா அப்படின்றது தான். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டீங்க. ஸோ 2020 வந்து ஒரு 4000 பேருக்கு நடந்திருக்கு, 2021 6 மந்த்ஸில் 1671 பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அப்போ எடுத்துட்ருக்காங்கன்றது தான் அர்த்தம். ஸோ டிமாண்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு இது ஒரு டிமாண்டிங் கேட்டகரியில் தான் இருக்குன்றது நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரக் டிரைவருக்கு வந்து ஒர்க் பர்மிட் நடந்திருக்கா, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் அது என்னதுன்னா, லைசன்சிங், ட்ரக் டிரைவருக்கான லைசன்சிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இந்தியாவில் ட்ரக் லைசன்ஸ், இல்லை சிங்கப்பூர், துபாய், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ட்ரக் ஓட்டியிருக்கலாம், அங்கே ட்ரக் லைசன்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ உங்களோட முதல் கேள்வி என்னென்னா, அங்கே இருக்கிற ட்ரக் லைசன்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதான் உங்களோட முதல் க்வெஸ்சனாக இருக்கும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, அங்கே இருக்கிற லைசன்ஸை வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது, கனடாவில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன தான் அங்கே லைசன்ஸ் வச்சுருந்தாலுமே, இங்கே கனடாக்குன்னு வந்து நீங்கள் தனியாக லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ அந்த லைசன்ஸ் நம்ம வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற லைசன்ஸ் வந்து எதுக்குமே யூஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட அந்த லைசன்ஸ் தான் வந்து நீங்கள் ட்ரக் டிரைவர்ன்ற ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ். மீன்ஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை அப்ளை பண்ணுறீங்கன்னா, எனக்கு கனடாக்கு ஈக்குவலண்டான அதர் கண்ட்ரியோட ட்ரக் லைசன்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ வருஷம் இங்கே ட்ரக் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்றத நீங்கள் காமிக்கிறதுக்கு அதுதான் ப்ரூஃப். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் இங்கே வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் தான், ஏன்னா அந்த லைசன்ஸை பார்த்து தான் உங்களுக்கு வந்து இங்கே வேலை தர போகிறாங்க. ஓகே, இப்போ இங்கே கனடாவில் ட்ரக் லைசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரக் லைசன்ஸுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட் ஜி லைசன்ஸ் இருக்கணும், கம்ப்ளீட் கார் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளீட் கார் அந்த ஜி லைசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார் லைசன்ஸ்னால் ஒரே ஒரு கார் லைசன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்கவுங்களோட ஸ்கில், அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் லைசன்சிங் இருக்கும். ஸோ இது வந்து கிராஜுவேட்டட் லைசன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜி1,
அப்புறம் G2 அப்புறம் கம்ப்ளீட் ஜி அந்த மாதிரி இருக்கும். ஸோ G1 அப்படின்றது ஒரு நாலேஜ் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ நாலேஜ் பேஸ்ட் டெஸ்ட்னால் அதில் வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு 40 க்வெஸ்சன் இருக்கும். அந்த 40 க்வெஸ்டனுமே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் 20-20 பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20 வந்து எதாக இருக்கலாம் அப்படின்னா ரூல்ஸ் பற்றி இருக்கலாம். ஸோ ஒரு ரூல்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது 20 க்வெஸ்சன்ஸ் என்னவாக இருக்கும்னா சைன்ஸ் பற்றி இருக்கும். ஸோ என்னென்ன சைன் வந்து எதுக்கான மீனிங் அப்படின்றத பற்றி இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்ட் சென்டரில் புக் பண்ணிவிட்டு அங்கே ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்டில் அந்த டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு வந்து அந்தந்த ப்ராவின்ஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதை படித்து தான் நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட க்வெஸ்சன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படின்னா எழுதுகிறோம் அப்படின்னா சில பேரால் இங்கிலீஷ் ரீட் பண்ண முடியாது, அப்போ வந்து எப்படி நான் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறது, அதை எப்படி அந்த ரூல்ஸை நான் ஃபுல்லாக படித்து அதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு க்வெஸ்சனாக இருக்கும். ஐ மீன் இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு அங்கே என்ன ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம இப்போ தமிழ் லாங்குவேஜ்னு பார்த்தா நம்மளை வந்து யாரும் சும்மா விட்டுட்டு போயிடல. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஐ மீன் அந்த டெஸ்ட்டை அந்த G1 டெஸ்ட்டை நீங்கள் தமிழில் எழுதலாம். தமிழ் லாங்குவேஜ் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ் தவிர்த்து இந்த டெஸ்ட் வந்து ஒரு 27 லாங்குவேஜ் வேர்ல்டில் இருக்க ஒரு 27 லாங்குவேஜில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேஜராக இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், பஞ்சாபி, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜுமே இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். பட் தமிழில் எழுதுகிறோம் அப்படின்றதுனால இந்த ட்ரக் லைசன்ஸ் இங்கே வந்து இங்கிலீஷ் தேவையில்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் பின்னாடி போக போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ G1 முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எய்தர் G2 ஆர் கம்ப்ளீட் G அந்த கார் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களோட ஸ்கில் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நான் G2 போயிட்டு G இல்லை G அந்த மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த ட்ரக் டிரைவிங்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால் நீங்கள் G போகலாம். ஸோ அந்த G2 G இதை பற்றி நம்ம ரொம்ப நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ட்ரக் லைசன்ஸிங் மட்டும்தான். ஸோ இப்போது உங்களுக்கு தேவையானது உங்கள் கம்ப்ளீட் G லைசன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் G1 டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் G ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கார் டெஸ்ட் நீங்கள் கூட ரோட் டெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார், அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி போங்க அப்படி போங்கன்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து உங்களை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் ஓகே பாஸ்னா பாஸ், உங்களுக்கு வந்து இப்போ G லைசன்ஸ் கிடச்சிடும். கம்ப்ளீட் G லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ட்ரக் டிரைவிங் ஐ மீன் ட்ரக் லைசன்ஸுக்கு ஃபர்தராக போக முடியும். லெட்ஸ் சே இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட் G லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரக் லைசன்ஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போது இங்கே ட்ரக் லைசன்ஸிங் வந்து AZ சொல்லுவாங்க, ஐ மீன் நீங்கள் AZ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெட் வேர்டு வந்து இங்கே ஜீன் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க AZ அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஜெட்டை வந்து ஜீன் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அந்த AZ தான் வந்து இங்கே ட்ரக் லைசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஏன்றது ஒரு பார்ட்டு, ஜீன்றது ஒரு பார்ட். ஃபஸ்ட்டு வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸோ G1 எழுதுன மாதிரி இங்கே ஏக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாலேஜ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஸோ இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் ஏ நாலேஜ் டெஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ டெஸ்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ ஐ டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலுமே ப்ராப்ளம் கிடையாது. பட் ஸோ உங்கள் லைசன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இவங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ எனி டைம் நீங்கள் ட்ரக் ஓட்டும்போது கண்ணாடி கண்டிப்பாக கண்ணாடி போட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்புறம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இது ரெண்டையுமே பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த டெஸ்ட் நடக்கிற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஏன் நாலேஜ் டெஸ்ட் எழுத விடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் இங்கேயும் டெஸ்ட் எழுதணும். இங்கே டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்ன்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அங்கேயே. ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் அதை வச்சுக்கணும், ஏன்னா இந்த ரெக்கார்டை வச்சு தான் நம்ம அடுத்து ஃபர்தராக நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஜீன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக். ஸோ இங்கே வந்து ஏர் பிரேக்குக்கு தனியாக வந்து நம்ம டெஸ்ட் எழுதணும். பட் இது வந்து சும்மா ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்கள் கூட உட்காந்து உங்களுக்கு சொல்லித்தருவாங்க ஏர் பிரேக் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 நாள் முடியும் போது கடைசியாக உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு உங்களை பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜீன்றது பாஸ். ஸோ வந்து ஜீன்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஜி வச்சுருந்தீங்கன்னா GC அப்படின்ற மாதிரி ஆட் ஆகிக்கும். ஓகே, இப்போ ஜி வாங்கியாச்சு, ஏ நாலேஜ் டெஸ்ட் முடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏயில் வந்து ரியலாக ட்ரக் ஓட்டி நம்ம லைசன்ஸ் வாங்குறது தான். பட் அது இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியலாக எடுத்தவுடனே நாலேஜ் டெஸ்ட் முடித்தவுடனே நீங்கள் ட்ரக் ஓட்டிட முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் கோர்சிங் சென்டர் இருக்கும், அது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் அப்ரூவ்டு கோர்சிங் சென்டர் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம அந்த கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோர்ஸில் அந்த கோர்ஸ் வந்து மேண்டேட்ரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேண்டேட்ரி தான். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ட்ரக் பற்றி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது போக சில தியரி கிளாஸு ப்ளஸ் ட்ரக்குள்ளே நீங்கள் ட்ரக்கில் ஓட்டுற கிளாஸு அது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. அது போக
இந்த லாக் புக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 100 hours மேலே அந்த கிளாஸில் இருந்திருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரக்கான லைசன்ஸ்க்கான டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரக் லைசன்ஸ்க்கான டெஸ்ட்டுக்காக வருவீங்க. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ரியலாக ட்ரக்கில் வந்து ஓட்டி காமிச்சு நீங்கள் லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு உங்களோட டிரைவிங் ஸ்கில் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரக்கோட ஹெட்டு ப்ளஸ் கண்டெய்னர் ரெண்டு லேட்ச் ஆகிறது டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் டீகப்ளிங் அந்த மாதிரி நிறையா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரக் லைசன்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஏசி சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ஏசி லைசன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இங்கே வந்து ட்ரக் ஓட்ட முடியும். ஸோ நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அவங்களும் வந்து ஒரு டைம் வந்து உங்களை ட்ரக் ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த லைசன்ஸுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த ஜி ஒன்னில் ஆரம்பித்து ஏசி வரைக்கும் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட்டோட ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜி1லேருந்து ஏசி வரைக்கும் ஒரு $350 ஆகும். அது போக பெரிய செலவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரக் ட்ரைனிங் கிளாஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸுக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து $5,000 ஆகும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டைம், ஜி1லேருந்து ஏசி வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகலாம் அப்படின்னா அவரேஜாக 3 months 5 months கிட்ட ஆகும், உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கு அப்படின்றத பொறுத்து. இப்போ வந்து நீங்கள் லைசன்சிங் பார்த்துட்டீங்க, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் பர்மிட் இருக்கிற ஜாப் ஃபைன் பண்ணுறது, அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம எப்படி வந்து ஒர்க் பர்மிட் இருக்கிற ஜாப் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஷீட்லேருந்து தான். ஏன்னா இந்த ஷீட் வந்து 2021 ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ட்ரக் டிரைவருக்கு ஒர்க் பர்மிட் கொடுத்து இங்கே ஃபாரின் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்குது, அவங்களோட அட்ரஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ப்ராவின்ஸில் இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த இங்கே ப்ரோக்ராம் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஹைவேஜ்னு இருக்குது. ஸோ ஹைவேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் டிரைவர் வந்து ஹைலி பெய்டு ஜாப். ஹைலி பெய்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராவின்ஸில் ஆவரேஜ் சேலரி விட அதிகமான சேலரி வரும். ஸோ அந்த ஹைவேஜ்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு இங்கே தங்குற இடம்லாம் ஃப்ரீ கிடையாது. ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி தர்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து லோவேஜ்னு இருந்தால் தான் அவங்க பண்ணுறாங்கன்னு அர்த்தம், பட் அது இருந்தாலுமே உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஹைவேஜ்ன்றது அதிகமான சம்பளத்தை மீன் பண்ணுது. ஸோ இப்போது இந்த கம்பெனிஸ்லேருந்து தான் நம்ம அவங்களோட கெரியர் வெப்சைட்லேயோ இல்லை ஜாப் பேங்க்லேயோ போயிட்டு ஓப்பனிங்ஸ் தேட போகிறோம். ஸோ இது எப்படி தேடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஒன்றா சர்ச் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இவங்களை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பல்செரிஸ் லிமிடெட், ஸோ இவங்களோட கரியர் பேஜில் போயிட்டு ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு 10 ஒர்க் பர்மிட் கிட்ட பண்ணியிருக்காங்க அந்த 3 months. ஸோ அவங்க இதில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்படியே இந்த கம்பெனியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் கூகுளில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கெரியர்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கிறோம், அவங்க ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்றத காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு அவங்களோட கெரியர் பேஜ் இருக்குது. ஸோ அவங்க கெரியர் பேஜில் போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது அவங்க இதில் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே, ஓகே, அவங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது வந்து என்ன ஓப்பனிங் பார்த்திங்கன்னா, லாங் ஹால் ட்ரக் டிரைவர். ஸோ அந்த ட்ரக் டிரைவர் ஜாப்புக்கு தான். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஜாப்பு தான் இருக்குது, ஐ மீன் இந்த ட்ரக் டிரைவருக்கான ஜாப் மட்டும்தான் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு என்னென்ன ஜாப் இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க தனியாக ஒரு PDF கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியது இருக்கும் இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நாலேஜ் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மோஸ்ட்லி எக்ஸலன்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி அமெரிக்கன் ஆர் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு, கனடா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வர்றோம் அப்படின்னா இங்கிலீஷில் எழுத படிக்க தெரிகிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுவும் இந்த ட்ரக் டிரைவருக்கு வந்து கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ்டையோ இல்லை உங்களோட டீமுக்குள்ளேயோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக அந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிகிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களோட பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க, எப்படி இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கான ப்ரொசீஜர். அதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியும் நீங்கள் கூகுளில் தேடி அதோடய ப்ரொசீஜர் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கெரியர் வெப்சைட் இல்லாமல் ஜாப் பேங்க்கில் போயிட்டு தேடுறது.
ஸோ இதுதான் இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இதுதான் கனடியன் ஜாப் பேங்க்கோட வெப்சைட்டு. ஸோ இதில் எப்படி தேடுறது அப்படின்னா, நீங்கள் அட்வான்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனியை தேடலாம். ஸோ இப்போ இங்கே அந்த கம்பெனியை நம்ம பேஸ்ட் பண்ணி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மெக்கானிக் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ட்ரக் டிரைவர் இங்கே இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து 45,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத வச்சு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மற்ற என்ன இது வேணும் அப்படின்ட்டு. ஸோ எஜுகேஷன் வந்து நோ டிகிரி, சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிரைவர் லைசன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் லைசன்சிங் பற்றி. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஏசி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் அசட்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் நீங்கள் இதை போய் பார்த்துட்டு இங்கேயுமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே கீழே போனோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறதையும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே இப்போ நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல. ஸோ இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ இது தான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே இதுக்கு நீங்கள் இங்கே வந்து இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இதுதாங்க வந்து நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பர்மிட் இருக்கிற ஜாப் ஃபைன் பண்ணி அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மெத்தட். இது இதுக்கு வந்து நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புறதுக்கு ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மோட்டை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃபார்மெட்டிலேயே இல்லை அதையே மாடிஃபை பண்ணி தான் நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி ஒரே கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஒரே ஃபார்மெட் ஆஃப் ரெஸ்யூம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்காது. ஸோ யூனிக்காக அவங்களோட ரெஸ்யூம் ஃபார்மெட் அப்படின்ற இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். ஒரே மாதிரி டாக்குமெண்ட் வந்து எல்லோரும் நம்ம சென்ட் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட இமெயில் சிஸ்டம் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களோட இன்பாக்ஸ்க்கு அதை சென்ட் பண்ணாமல் ஜங்க் மெயிலுக்கு சென்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த ஜங்க் மெயிலுக்கு போச்சு அப்படின்னா அவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் உங்களோட மெத்தடில் நீங்கள் உங்களோட யாராவது ஹெல்ப் எடுத்து இல்லை வெப்சைட்டில் ஏதாவது இதில் பார்த்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரக் டிரைவிங் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.